ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபஜ்ஜே. ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஶ்ரயா மஹா அகில புவன ரக்ஷா சாதனா யாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ பகவத்கீதா பாஷ்யத்தில் பகவத்கீதையினுடைய தாற்பயங்களை எல்லாம் ஒரு அக்ஷரம் விடாமல் சுவாமி எம்பெருமானார் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இதுதான் தாற்பயம், இதுதான் கருத்து அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இந்த பதம் போட்டதுக்கு இந்த அர்த்தம், அதனால இந்த பதத்தை கிருஷ்ணன் பிரயோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு பதமாக எடுத்து வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இது எம்பெருமானாருடைய ஒரு ஸ்ரீபாஷ்யத்துக்கு, அதாவது கீதா பாஷ்யத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமையாம். பொதுவாக ஒட்டுமொத்தமாக சொல்லலை, கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சாதிச்சிருக்கார். அதை நல்லா வெளியில கொண்டு வர்றது சுவாமி தேசிகன் தாற்பரிய சந்திரிகையில. எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு கீதா பாஷ்யத்துல அவர் என்ன திருவுள்ளம் அப்படிங்கிறத தாற்பரிய சந்திரிகை பார்த்தா தெரியும். ஏன்னா எம்பெருமானார் ஒரு பதம் பிரயோகம் பண்ணாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதிகப்படியா பதங்கள்லாம் சேர்க்க மாட்டா. மகான்களுடைய வார்த்தையே கூட ரொம்ப அளவோட தான் இருக்கும். ஒரு வார்த்தை பேசினால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது மாதிரி ஸ்ரீ பாஷ்யத்திலாகட்டும் கீதா பாஷ்யத்திலாகட்டும் ஒரு விசேஷம் ஒன்று சொன்னார்னா அப்போ அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். அப்போ பல இடத்துல அதை பார்க்கலாம். அது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத தாற்பரிய சந்திரிகையில் சாதிக்கிறார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துவா நீதிர்மதிர்மமா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இது வந்து பகவத்கீதையில கடைசி ஸ்லோகமா சொல்றோம். சஞ்சய உவாச்சான்னு சஞ்சயன் சொல்றார் திருதராஷ்டிரன் கிட்ட. திருதராஷ்டிரன் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார், மாமகா பாண்டவா செய்வ கிம் அகுர்வத சஞ்சய, என்னை சேர்ந்த கௌரவர்களும் பாண்டவர்களுமாக என்ன செய்தார்கள், யுத்தம் எப்படி ஆச்சு, அதுல என்ன பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் முதல்ல யுத்தத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது பகவத்கீதா உபதேசம் நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அதை கடைசி ஸ்லோகத்துல சொல்றார் சஞ்சயன், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தராக, எங்க யோகேஸ்வரனான கண்ணன் இருக்கானோ, இந்த லோகத்துல என்னென்ன வஸ்துகளுக்கு என்னென்ன தன்மைகள்லாம் சேர்ந்திருக்கோ அதுக்கெல்லாம் யோகம்னு பெயர். ஒரு ஒரு வஸ்துவுக்குமே ஒரு ஒரு விசேஷ தன்மை இருக்கு, அந்த தன்மைகள்லாம் அதுல சேர்ந்திருக்கு அப்படின்னால அதுக்கு யோகம் அப்படின்னு பெயர். உனக்கு யோகம் பா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, உனக்கு யோகம் பா நிறைய பைசா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இது எல்லா வஸ்துவுக்குமே ஏதோ ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், அந்த யோகங்களுக்கெல்லாம் நியாமகனாம் கிருஷ்ணன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த யோகத்தை கொடுக்கிறவனே பகவான் தான். அப்போ ஏ ஸ்வபாவ யோகாக தேஷாம் சர்வேஷாம் யோகானாம் ஈஸ்வரா சுசங்கல்பயத்த ஸ்வேதர சமஸ்தவஸ்து ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்திபேதா கிருஷ்ணா வசுதே வசூனுஹு அப்படின்னு கீதா பாஷ்யத்தை சாதிக்கிறார். யோகேஸ்வரான அர்த்தம் பண்ணும்போது இத்தனை சொல்றார், எங்கு கண்ணன் இருக்கானோ எங்கு அர்ஜுனன் இருக்கானோ அந்த இடத்த ஸ்ரீஹி விஜயா பூதிஹி துருவா நீதிஹி அப்படிங்கிற, அந்த இடத்துல வெற்றி இருக்கும், அந்த இடத்துல நீதி இருக்கும் அப்படின்னு சஞ்சயன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். மத்திரும்பமா, இது என்னுடைய அபிப்பிராயம்,
எங்கு யோக கடவுளாம் கண்ணன், எங்கு வில்லினை ஏந்திய பார்த்தன், அங்கு திருமகள் வெற்றி விபூதி தங்குரு செல்வம் இது என் கருத்து அப்படின்னு இந்த தமிழ்ல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றார். இப்ப எங்க கண்ணன் இருக்கானோ, எங்க எங்க அர்ஜுனன் இருக்கானோ அங்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம். எத்திர சபார்த்தா தனுர்தரா அப்படிங்க, எங்கு யோகேஸ்வரனான கண்ணன் இருக்கானோ, எங்கு அர்ஜுனன் இருக்கானோ சொல்லுச்சா அர்ஜுனன் தனுர்தரா அப்படின்னு சொல்லுகிறார் பகவத்கீதையில கண்ணன். எதனால தனுர்தரான்னு சொல்லுகிறார், வில்லாளி வில் வச்சுன்னு இருக்கவன் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கான். ஏன் கண்ணன் அந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னா, பகவத்கீதை உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கையிலிருந்து வில்லு நழுவுறதுங்க நான் அர்ஜுனன், கண்ணா என் கையில வில்லு நிக்கல, காண்டீபம் கீழே நழுவெடுத்தும் காண்டீபம் கீழே விழுந்துருத்தும், நான் யோசிச்சியே நான் யோகம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இப்ப பகவத்கீதை உபதேசம் முடிஞ்ச உடனே கரிஷே வசரம் தவ, நீ என்ன சொல்றையோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல எடுத்து தோல்ல மாட்டின்னு விட்டான். உபதேசம் மாட்ட உபதேசம் பலன் என்ன கேட்டான், வில்ல எடுத்து அவன் கர்ம செய்யணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கான் கண்ணன். அதனால தன்னுடைய தர்மத்தை செய்யறதுக்காக வில்ல எடுத்து தோல்ல தரிச்சுன்னு இருக்கான். அதை தான் சொல்ற எத்திர பார்த்தோ தனுர்தரான்னு. அதை அவர் அழகா காமிக்கும் போது, எத்த சபார்த்தா தனுர்தர தத் பிதிருஷ்வசு புத்திர தத் பத துவந்தைகாஸ்ரயம். இப்போ பாஷ்யத்தில் அழகா சாதிக்கிறார் தனுர்தரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன கேட்டா, வில்லை ஏந்தியவன் அப்படின்னு சாதாரண அர்த்தம். எம்பெருமான் சாதிக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, கண்ணனுடைய திருவடிகளை மட்டுமே ஆசிரியத்து இருக்கிறவன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, வில்ல கீழே போட்டு வில்ல ஏன் கையில இருத்தண்டான் அப்படின்னா, கரிஷியே வசனந்துவாய், நீ என்ன சொல்றையோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு கண்ணன் கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்டு நிக்கிறான் இப்போ அர்ஜுனன். இனிமே நம்ம தர்மத்தை நாம செய்வோம், பாக்கிய கர்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு கர்மயோகம் மாதிரி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறவன் அர்ஜுனனுக்கு. இனிமே வெற்றியோ தோல்வியோ இல்ல பயமோ அபயமோ இல்ல முன்னாடி இருக்கிறவாள் போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா தத்பதத்வந்தைகாஸ்ரயம், அவனுடைய திருவடி மாத்திரம்தான் அவன் நம்பியிருக்கான், கண்ணன் சொல்றத செய்வோம் அப்படின்னு இருக்கான். அதனால்தான் தனுத்ரஹாங்கத்துக்கு இப்படி வியாக்கியானம் சாதிச்சார். எத்திர ஜபார்த்தா தத் பிதிருஷ்வசு புத்திரஹா பார்த்தஹா அப்படிங்கிறத பிதிருஷ்வசு புத்திரஹான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். பார்த்தன்னா அர்ஜுனனுக்கு பார்த்தன் பெயர், பிருத்தா அப்படின்னு குந்திக்கு பெயர், அந்த குந்தியனுடைய புத்திரனான அப்படின்னாலே இவனுக்கு பார்த்தன் அப்படின்னு பெயர். அர்ஜுனனை சொல்லச்ச அர்ஜுனனோ விஜயனோ சொல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கு அவனுக்கு, காண்டிவன் பேர் இருக்கு, கிரீட்டின் பெயர் இருக்கு, குணாகேசன் பெயர் இருக்கு, பல பேர் இருக்கு, அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் பார்த்தகான்னு சொல்லுங்க இந்த ஸ்லோகத்துல. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கான். என்ன கேட்டா, எங்கு கிருஷ்ணன் இருக்கானோ அந்த இடத்துல வெற்றி நிச்சயம், எங்கு அர்ஜுனன் இருக்கானோன்னு சொல்லல, எங்கு கிருஷ்ணன் இருக்கானோ, எங்கு கிருஷ்ணனுடைய அத்தை மகன் இருக்கானோ அங்கு வெற்றி நிச்சயம். கிருஷ்ணனை சேர்ந்தவன், கிருஷ்ணன் இருக்கிற இடத்துலயே வெற்றி உண்டு, கிருஷ்ணனை சேர்ந்தவன் இருக்கிற இடத்துலயும் வெற்றி உண்டுன்னு காமிக்கணும். குந்தியினுடைய புத்தன் சொன்னா, குந்திங்கிறவள் கண்ணனுடைய அத்தை ஆகணும், அத்தைன்னு தான் கூப்பிடுற வழக்கம். அப்போ கண்ணனுடைய அத்தை மகன், கண்ணனுக்கு அத்தான் ஆகணும். அப்போ கண்ணனை சேர்ந்தவன் அவன். அப்ப சஞ்சயனுடைய அபிப்பிராயம் என்ன கேட்டானா, கண்ணன் இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயம், கண்ணனை சேர்ந்தவன் இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அங்க அர்ஜுனன் சொல்லாமல் பார்த்தஹா அப்படின்னு சொல்லிருக்கலாம், பிருத்தாவை இட்டு சொல்லியிருக்காள். எத்திர சபார்த்தா தனுர்தர தத் பிதிருஷ்வசு புத்திரஹா தத் பத துவந்தைகாஸ்ரயஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் நீதிஷ்சத்ருவா நிச்சலா இதி மதிர்மமேதி. கீதா பாஷ்யம் ரொம்ப ஆச்சரியமா வரும். அதனால ஒரு ஒரு பதத்தையுமே கண் பிரயோகிக்கும் போது அதுல ஒரு அர்த்த விசேஷம் இருக்கு. அந்த பதத்துக்கு வியாக்கியானமா எம்பெருமானா எழுதும் போதும் அதுல ஒரு அர்த்த விசேஷம் இருக்கு. இதெல்லாம் வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் சாதிச்சதுதான் இந்த தாத்பரிய சந்திரிகா, தாத்பரியத்தை பிரகாசப்படுத்துறதா பகவத்கீதையினுடைய தாத்பரியம், அந்த கீதா பாஷ்யனுடைய தாத்பரியம். இதெல்லாம் இருட்டல இருக்கும்போது சந்திரிகா அப்படின்னா நிலவு ஒளி, நிலவு ஒளி என்றால் இருட்டல இருக்கிற வஸ்துகளும் கண்ணுக்கு தெரியும், இருட்டு இருக்காது. அந்த மாதிரி தாத்பரிய சந்திரிகை வச்சுன்னு பார்த்தோம்னா இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்,
நம்மளுடைய அஜ்ஞானத்தினாலே மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்கள் பகவத்கீதையிலயோ கீதா பாஷ்யத்திலோ என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு நல்லா தெளிவாகும். எல்லாத்துக்கும் மேல தாத்பரியம் நல்லா தெரியும். அதாவது பதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை சொன்னவருடைய கருத்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எந்த அபிப்பிராயத்துல அவர் சொல்லியிருக்க, வெறும் பதத்தினுடைய அர்த்தம் மாத்திரம் புரிஞ்சுட்டா அது சில சமயம் ஆபத்தில் கொண்டு போய் முடியும், அது விபரீதமா கூட போயிடும். ஏன்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையே அப்படின்னு இவர், நான் வேற ஒரு தாத்பரியத்தில் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால பதத்தினுடைய அர்த்தம் முக்கியம் இல்லை, சொல்றவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது முக்கியம். கண்ணனுடைய அபிப்பிராயத்தையும் பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயத்தையும் அந்த ரெண்டு தாத்பரியத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தாத்பரிய சந்திரிக்கை கை கொடுக்கறதாம். அப்படி விசேஷமான ஒரு கிரந்தம் இது, அதை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 187வது திருநாமம். இப்போ சகஸ்ரநாமத்தில் சாங்க கர்ம ஜான பக்தி யோகாவதிருதி கோவிதஹா, அங்கத்தோடு கூடிய கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதையெல்லாம் நிர்ணயம் செய்ய வல்லவர் அர்த்தம். பகவத்கீதையில இந்த மூணுதான் விஷயம், பிரதான விஷயம். முதல்ல கர்மயோகத்தை சொல்லி, அப்புறம் ஞானயோகத்தை சொல்லி, பக்தி யோகத்தை சொல்லி, அதற்கப்புறம் இதில் பாக்கி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கிறார். மூணு ஆறு ஆறா பிரிச்சிருக்கா, மொத்தம் 18 அத்தியாயம். அதில் முதல் 6 அத்தியாயம் ஒரு பாகம், 2வது 6 அத்தியாயம் ஒரு பாகம், 3வது 6 அத்தியாயம் ஒரு பாகம். ஷட்கம் அப்படின்னு பெயர். பிரதம ஷட்கம், த்விதீய ஷட்கம், திருத்தீய ஷட்கம் அப்படின்னு மூணாக பிரித்து பெரியவர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அந்த பிரதம ஷட்கத்தில் கர்மயோகமும் அதுக்கப்புறம் ஞானயோகமும் இருக்கு. த்விதீய ஷட்கத்தில் பக்தி யோகத்தை சொல்கிறார். திருத்தீய ஷட்கத்தில் இதில் சொல்ல வேண்டியது முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சொல்கிறாராம். அதனால் பகவத்கீதையில் விஷயமே இதுதான். அப்போ கர்மயோகம்னா என்ன, ஞானயோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதை சுவாமி தேசிகன் சாதிக்கிறாராம். சாங்க கர்ம ஞான பக்தி யோக, அதாவது பகவத்கீதையில் இருக்கு, அது விஸ்தாரமாக இருக்கு. ஆனால் முதல்ல அது என்னன்னு தெரியணுமோ இல்லையோ, கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறது அத்தனை தெளிவாக பகவத்கீதையில் இல்லை. கர்மயோகம் எப்படி பண்ணணும்னு இருக்கு, ஞானயோகம் எப்படி பண்ணணும்னு இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத சுவாமி ஆள வந்தார் சாதிக்கிறார். கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கி சாதித்த ஒரு கிரந்தம் அது. அது ஆதாரமாக வச்சு தான் இந்த எல்லா கிரந்தங்களுமே வந்தது. ஆள வந்தார் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகன், இது ஒரு வரிசை. ஆள வந்தார் சாதிச்சு கீதார்த்த சங்கிரகம், பகவத் ராமானுஜர் சாதிச்சது கீதா பாஷ்யம், தேசிகன் சாதிச்சது அந்த கீதார்த்த சங்கிரகம், இந்த கீதா பாஷ்யம் ரெண்டுத்துக்கும் வியாக்கியானம். அதனால் இது மூணும் சேர்ந்து கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதார விந்தமலர் பற்று அப்படின்னு தனியும் இருக்கு. அது முதலே சொன்னேன். இப்போ கீதார்த்த சங்கிரகத்தில் ஆளவந்தார் சாதிக்கிறார், கர்மயோகஸ்தபஸ்தீர்த்ததான யஜ்ஞாதிசேவனம் ஞானயோகோஜித சுவாந்தை பரிசுத்தாத்மனிஸ்திதி பக்தியோக பரைகாந்திய பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதி த்ரயாணாமபி யோகானாம் திபிரன்யோன்யசங்கமஹா. பகவத்கீதையினுடைய அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சாதிக்கிறார். கர்மயோகம் அப்படின்னா யோகம் அப்படின்னா பொதுவாக இந்த இடங்களில் உபாயம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கர்மயோகம் அப்படின்னா கர்மமே உபாயமாறுது, ஞானயோகம்னா ஞானமே உபாயமாறுது, பக்தி யோகம்னா பக்தியே உபாயமாறுது என்ன அர்த்தம். கர்மங்கிறது அது உபாயம் ஆக்கணும், பெரும் கர்மமாக இல்லாமல் அது அடுத்ததுக்கு பகவத் சாட்சாத்காரத்துக்கு உபாயம் ஆக்கணும், கிரமேண மோட்சத்துக்கு உபாயம் மாறுதான் இது இந்த கர்மங்கிறது. அப்படி செய்கிறது தான் கர்மயோகம் அப்படின்னு பெயர். கர்மயோகம்னா என்ன கேட்டால் தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம் அப்படிங்கிற தபஸோ இல்லை தீர்த்த யாத்திரையோ இல்லை தானமோ இல்லை யாகமோ இதில் ஏதாவது ஒன்றும் நியத்தமாக செஞ்சுட்டு வரணும். அதாவது ஏதாவது ஒரு கர்மத்தை ஆசிரியக்கணும், தீர்த்தார்த்தை போடுறது கூட ஒரு கைங்கரியம் தான், தபஸ் செய்யறதும் ஒரு கர்மம் தான், தானம் செய்யறதும் ஒரு கர்மம் தான், யஜ்ஞம் செய்யறதும் ஒரு கர்மம் தான்,
ஏதாவது கர்மத்தை ஆசிரியிச்சு அதை யோகமாக இடைவிடாமல் அதை செஞ்சுருக்கணும். அந்தந்த காலத்தில் எப்படி இப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் பார்த்து செய்யணும். யோகமாக செய்யணும் அப்படின்னா அதில் பலனை எதிர்பார்க்காமல், அதில் கர்த்திருத்தத்தை அனுசந்தானம் பண்ணாமல், நான் செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல், பகவான் ஏவ சுனியாம சுரூபஸ்திதி பிரவருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாத்விக தியாகத்தோடு கூட பகவான் தான் இதை செய்கிறான், தனக்கு சேஷமான கர்மாவை தனக்கு சேஷமான எண்ணெய் கொண்டு தனக்கு சேஷமான இந்த சரீரங்களை எல்லாம் கொடுத்து இதன் மூலமாக தானே செய்விக்கிறான் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணும். அப்போ நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல், எனக்கு ஒரு பலனுக்காக செய்கிறேங்கிற எண்ணமும் இல்லாமல் இருக்கும்போது அது யோகமாயிடுது. அதனால் தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம் அப்படிங்கிறது தான், இதுக்கு தான் கர்மயோகம் அப்படின்னு பெயர். நித்திய கர்மானுஷ்டானம் உத்தம் பண்ணிட்டு இருக்கா சந்தியாவதனாதிகள்லாம், அதுக்கு கர்மயோகம் அப்படின்னு பெயர் கிடையாது, அது கர்மயோகத்துக்கு அங்கம். அது நித்திய கர்மானுஷ்டானங்கிறது இந்த மூணு யோகத்துக்குமே அங்கம். அது கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் மூணுத்துக்குமே வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே அங்கம்தான், நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் அங்கம்தான். பின்ன காமிய கர்மானுஷ்டானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. காமிய கர்மானுஷ்டானம் ஒரு பலனுக்காக ஒரு கர்மத்தை செய்கிறது, அதுவும் யோகமாகாது, அதுவும் கர்மயோகமாகாது. ஏன்னா எப்போ பலனுக்காக நான் எடுத்தோம் அப்போ அது கர்மயோகமாகாது. ஏன்னா பலன் இல்லாமல் இருந்தால் தானே யோகம் வரும், பகவத் ஆராதனமாக செஞ்சால் தானே யோகமாகும். அப்போது நித்திய கர்மானுஷ்டானமும் சரி காமிய கர்மானுஷ்டானமும் சரி இது ரெண்டும் கர்மயோகம் இல்லை. பின்ன என்ன கேட்டான்னா, இதை தவிர அதிரிக்தமாக, இதை தவிர அதிகப்படியாக ஏதாவது ஒரு கர்மாவை ஆசிரியித்து அதை பகவத் ஆராதனமாக நியத்தமாக செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது தபஸ் பண்ணுறவர் எப்படி விடாமல் தபஸ் பண்ணுறாரோ அந்தந்த காலத்தில், அந்த மாதிரி இவரும் விடாமல் அந்தந்த காலத்தில் எதை எது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு பகவத் ஆராதனம் பண்ணும், அதுக்கு கர்மயோகம்னு பெயர். இந்த கர்மயோகம் பண்ணால் மனசு சுத்தமாகும், சித்த சுத்தி வரும். அதில் ஞானயோகம் பண்ண முடியும், சித்த சுத்தி இல்லாமல் ஞானயோகம் பண்ண முடியாது. ஞானயோகம் பண்ணால் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு வரும், ஜீவாத்மாவை சாட்சா்காரம் பண்ணலாம். அது முடிஞ்சால் அடுத்தது பக்தி யோகம். அப்படி பக்தி யோகங்கிறது பகவானை குறித்த ஒரு தியானம். இப்படி மூணு இருக்குது, இக்கிரமேண வரணும், முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படி. முதல்லே ஞானயோகம் பண்ணலாம் அப்படின்னா அது நமக்கு முடியாது. ஞானயோகம் அப்படின்னா இந்திரியங்களெல்லாம் அடக்கி நிறுத்தி வச்சு எதுலேயும் ஆசையெல்லாம் படாமல் மனசை ஒருமுகப்படுத்தி ஞானயோகம் பண்ணணும், அது நமக்கு நடக்காது. அதுக்கு வேணும்னா சித்த சுத்தி வேணும், மனசு சுத்தமாக இருக்கணும். சித்த சித்தி வேணும்னா அதுக்கு கர்மயோகம் பண்ணணும். நமக்கு பழக்கமாக இருக்கிற கர்மங்களை பண்ணியே அதை யோகமாக பண்ணி சித்தத்தை சுத்தமாக்கி அதனால் ஞானயோகம் சித்திக்கும். அந்த ஞானயோகம் பண்ணோம்னா அப்போ பரிசுத்த ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூப பிரத்யக்ஷம் வரும். அப்புறம் அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும். அதனால் ஞானயோகோ ஜிதஸ்வாந்தை பரிசுத்தாத்மனிஸ்திதி, தன்னுடைய மனசை எல்லாம் ஜெயித்தவர் பரிசுத்த ஆத்மாவையே தியானம் பண்ணுறதுக்கு ஞானயோகம் அப்படின்னு பெயர். இதனால் ஆத்மசாட்சா்காரம் வந்தப்புறம் பக்தியோக பரைகாந்திய பிரீத்தியா தியானாதிசுஸ்திதி, பக்தியோகம் பக்தினாலே பிரீத்தி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மரியாதையோடு கலந்த ஒரு அளவு கடந்த ஆசைக்கு தான் பக்தி அப்படின்னு பெயர். வெறும் மரியாதை மாத்திரம் இருந்தால் அது பக்தி கிடையாது, வெறும் பயம் மாத்திரம் இருந்தால் அது பக்தி அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ரொம்ப ஆசையோடு இருக்கணும், மரியாதையும் இருக்கணும், அப்படி இருந்தால் அதுக்கு பக்தி. ரொம்ப ஆசையோடு அம்மா குழந்தைகிட்ட இருக்காருன்னா குழந்தைகிட்ட பக்தி பண்ணுறான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அங்கே மரியாதை இல்லை. மரியாதையும் இருக்கணும், பயமும் கொஞ்சம் இருக்கணும், ஆசை மாத்திரம் நிறையா இருக்கணும், 90% ஆசை இருக்கணும், மற்ற 10% இந்த மரியாதை பயம்லாம் கலந்து இருக்கணும், அதுக்கு பக்தின் பெயர். அதனால் பரைகாந்திய பிரீத்தியா அப்படிங்கிற பகவான் கிட்ட மாத்திரம் அளவு கடந்த ஒரு பிரீத்தியினாலே தியானம் பண்ணானா அதுக்கு பக்தி யோகம் அப்படின் பெயர். பக்தியோக பரைகாந்திய பிரீத்தியா தியானாதிசுஸ்திதி, இப்படி மூணு யோகம். இதுதான் பகவத்கீதை சொல்றது. இந்த யோகத்தினுடைய பிரகாரங்கள்லாம் சொல்றதாம், சாங்க அப்படின்னு திருநாமக்களுக்கு அங்கத்தோடு கூட, கர்மயோகத்துக்கு என்ன அங்கம், ஞானயோகத்துக்கு என்ன அங்கம், எல்லாம் சொல்லியிருக்கா. உதாரணமாக பக்தி யோகம் பண்ணுறோம்னா அதுக்கு உட்காந்து பக்தி யோகம் பண்ணணும். உட்காரணும்னா எந்த இடத்துல உட்காருதுங்கிறதே ஒரு அங்கம், எந்த மாதிரி இடத்துல உட்காரணும் அப்படின்னா ஆசனத்தில் உட்காரணும், ஆசனம் எப்படி இருக்கணும், இது எல்லாம் இருக்குது அதில். கண்ணு எப்படி வச்சுக்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, இது மொத்தமும் இருக்குது.
அதனால அந்தந்த யோகத்துக்கு தேவையான அங்கங்கள் என்னவோ எல்லாத்தையும் இந்த பகவத்கீதை சொல்றது. அது நம்ம இங்க வியாக்கியானங்கள்ல பார்க்கிறோம். அதனால சார்ந்தமான அங்கத்தோடு கூடிய கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை சுவாமி தேசிகன் இங்க நிர்ணயம் பண்ணி காண்பிக்கிறாரா. இந்த மூணுத்துக்குமே நித்திய கர்மானுஷ்டானம் அங்கம் அப்படின்னு அவன் சொன்ன முதல்லயே நித்திய கர்மானுஷ்டானம் மூணுத்துக்கும் தேவையா இருக்கு. அதை விட்டுட்டு இதை பண்றேன் நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னா நித்திய கர்மானுஷ்டத்தை விட்டுட்டு நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னா அது பேத்தல். அது நித்தியகர்மானுஷ்டத்தை விட்டுட்டு நான் பக்தி பண்றேன் அப்படின்னா அதுவும் பேத்தல் தான். அதனால நித்தியகர்மானுஷ்டானம் மூணுத்துக்கும் தேவை அப்படிங்கிறத அங்கங்க ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்க. அது மாத்திரம் இல்ல, த்ரயாணாமபி யோகானாம் த்ரிபிரண்யோன்ய சங்கமஹா, மூணு யோகமே ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்ததுதான். இது பகவத்கீதையிலே வருது. பகவத்கீதையிலே கர்மன் அகர்ம யஃப் பசியது அகர்மணிச்ச கர்ம யஹா அழகா சொல்ற. கர்மயோகத்துல ஞானம் இருக்கும், ஞான யோகத்துல கர்மம் இருக்கும், இந்த ரெண்டுலையுமே பக்தி இருக்கும், பக்தி யோகத்துல கர்மம் இருக்கும், எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துருக்கும். மூணு யோகத்திலையும் மூணு உண்டுன்னுட்டார். பின்னையே கர்மயோகம் சொல்றோம்னா கர்மம் பிரதானம், ஞானமும் பக்தியும் அங்கமா இருக்கும். அது கர்மயோகம். பக்தி பிரதானம், கர்மமும் ஞானமும் அங்கமா இருக்கும்னு சொல்ல முடியாது, அது கூட கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா கர்மயோகம் பண்றவனே எம்பெருமான் கிட்ட பகவத் ஆராதனமா தான் கர்மயோகம் பண்றான், இவன் பலனுக்காக பண்ணல. அப்ப பகவான் கிட்ட பக்தி இருக்க போறது இவனுக்கு, ஆத்மாவை குறித்து ஞானம் இருக்க போறது இவனுக்கு. பகவான் கிட்ட பக்தி இருந்தா தான் கர்மயோகம் பண்ண முடியும். பக்திங்கிறது அடிப்படையாச்சே, பக்தி இல்லாத கர்மம் பண்ணா கர்ம யோகம் ஆகாது. அதனால கொஞ்சம் பக்தி இருக்கும் இவனுக்கும், கொஞ்சம் ஞானம் இருக்கும் இவனுக்கும். அதனால கர்மயோகத்திலையும் ஞானமும் உண்டு, பக்தியும் உண்டு. பக்தி யோகம் பண்றான்னு இப்போம், பக்தி யோகம்னா தியான யோகம், எம்பெருமானை குறித்து தியானம் பண்றான்னு இப்போம். இப்போ அவனும் கூட தியானம் கலைஞ்சி இருக்கும்போது அவன் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணதான் பண்ணணும். அந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை அவன் பண்ணும்போது அது ஒரு யோகமாக தான் அவன் பண்ணி ஆகணும். அதுக்கு பலனை எல்லாம் அவன் எதிர்பார்க்க முடியாது. வேற எந்த அனுஷ்டானம் பண்ணாலுமே, நித்திய கர்மானுஷ்டானம் தவிர வேற எந்த ஆகாராதிகள் பண்ணாலுமே அதில் பலனை எதிர்பார்க்க முடியாது. இவன் எதை பண்ணாலும் ஒரு யோகமாக தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இவனுக்கும் கர்மம் உண்டு, பக்தி யோகம் பண்ணுறவனுக்கும் கர்மம் உண்டு, ஞானம் உண்டு. கர்மயோகம் பண்ணுறவனுக்கும் ஞானம் உண்டு, பக்தி உண்டு. மூணுமே கலந்துருக்கும். அதில் எது பிரதானமாக இருக்கு, எது கலந்துருக்கு? பாலில் ஜலம் கலக்கிறாளா இல்லை ஜலத்தில் பால் கலக்கிறாளா, அது முக்கியம் இல்லையா? பாலில் ஜலம் கலந்தால் பரவாயில்ல, ஜலத்தில் பால் கலந்தால் அது மோசம். அந்த மாதிரி எதில் எது கலந்துருக்குங்கிறத வச்சுண்டு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்கிறோமே தவிர, பிரயாணாமப்பி யோகானாம் மூணு யோகத்திலுமே மூணுமே கலந்து தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சாதிக்கிறேன். கீதா பாஷ்யத்தில் இந்த விஷயத்தை சாதிக்கிறேன். அதனால சாங்க அங்கத்தோடு கூடிய கர்ம ஞான பக்தி யோக அவதிருதி கிரமஹா, அதை நிர்ணயம் பண்ணவர் சுவாமி தேசிகன் என்று இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் விபூதி விஸ்வரூபாதி விரோத சமண கிரமஹா. கிட்டத்தட்ட பகவத்கீதையில் இருக்கிற அர்த்தங்கள் ஒரு வரிசையில் வந்துட்டு இருக்கு. இப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை பற்றி எல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறவர், ஆறு ஏழுல அழகா சாதிக்கிறார், ஏழு எட்டு எல்லாத்துலயுமே ரொம்ப ஆச்சரியமா வருது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன கைவல்யத்தை பத்தி அர்த்தமோ இல்ல அபகத வாபத்துவத்தை பத்தி அர்த்தமோ இல்ல யாகத்துல ஹிம்சையை பத்தி அர்த்தமோ இதெல்லாம் முன்னாடி வந்திருக்கு. அதனால அதே கிரமத்துல கிட்டத்தட்ட திருநாமங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ பகவத்கீதையில பத்தாவது அத்தியாயத்துக்கு விபூதி அத்தியாயம் என்ன பெயர், பதினொன்றாவது அத்தியாயத்துக்கு விஸ்வரூபாத்தியாயம் அப்படின்னு பெயர். ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே ஒரு பெயர் உண்டு. விபூதி அப்படின்னா எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் செல்வம் என்ன அர்த்தம், அவனுடைய நியமன சக்தி இருக்கொள்ளும், அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து அதை நியமனம் பண்ணக்கூடியவன் இவன் அப்படிங்கிறதுக்கு தான் விபூதி அப்படின்னு பெயர். வேற தமிழ்ல விபூத்தின்னா அர்த்தம் வேற சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இது அது கிடையாது. சம்ஸ்கிருதத்துல விபூதி பூதி ஐஸ்வர்யம் அப்படின்னு வரும் கோஷத்துல. விபூதினாலும் பூதினாலும் ஐஸ்வர்யம்னாலும் ஒரே அர்த்தம். ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மைன்னு அர்த்தம். எதையெல்லாம் இவன் ஆளக்கூடியவன், ஒரு ராஜாவுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு கேட்டா பத்து ஊர் இருக்கு அப்படின்னா அவனுடைய ஐஸ்வர்யம் பத்து ஊரை தான் அவன் ஆள்றான். சக்கரவர்த்தியுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டானா பத்து தேசம் இருக்கு அப்படின்னா பத்து தேச பத்து தேசமும் அவனுடைய விபூதி அவருடைய ஐஸ்வர்யம். பகவானுடைய விபூதி என்ன அப்படின்னு கேட்டானா அனந்த விபூதி, எல்லையே கிடையாது.
ஏன்னா இந்த சதுர்தச புவனங்கள் சேர்ந்த இந்த ஒரு பிரம்மாண்டம் என்ன, இது போல அநேக கோடி பிரம்மாண்டங்கள் என்ன, எண்ணிக்கையற்ற பிரம்மாண்டங்கள் அவனுடைய விபூதி, மொத்தத்திலே அவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு, மொத்தத்தையும் அவன் ஆண்டு இருக்கக்கூடியவன். அதனால அந்த பெருமை, பகவானுடைய விபூதியை, பகவானுடைய ஆளுந்தன்மையை பற்றிய ஒரு பெருமையை கொள்ளும், அது சொல்லக்கூடியது 10வது அத்தியாயம். இதை எதுக்காக சொல்றார் அப்படின்னா, கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் சொல்லியாச்சு, அதுக்கு வேண்டிய சில விஷயங்கள் தான் சொல்றாரு. இப்போ இப்போ எம்பெருமான் கிட்ட பக்தி யோகம் பண்ணணும் அப்படின்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ அவனுக்கு இத்தனை கல்யாண குணங்கள் இருக்கணும், இத்தனை ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டால் நமக்கு பிரீத்தி அதிகமாகும். ஸ்வ கல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீன தாமதி பக்தி உற்பத்தி விவருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதாம். அநேக கல்யாண குணங்கள் உடையவன், ஔதாரியம் சௌசல்யம் வாத்சல்யம் ஆர்தம் சௌஹார்தம் சாமியம் காருண்யம் காம்பீரியம், இப்படி கல்யாண குணங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு பக்தி பிறக்கும். எல்லாமே பகவானுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது புரிஞ்சதுன்னா அப்ப நமக்கு பகவான் கிட்ட பிரீத்தி வரும். அதனால பக்தி சித்திக்கணுங்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அர்ஜுனன் கேட்கறான், எம்பெருமான் கிட்ட கண்ணன் கிட்ட கேட்கறான், பரம்பிரம்ம பரந்தாமா, அப்பா நீ பரபிரம்மம்னும் நீ பரஜோதிஸ் அப்படின்னும் உன்ன ரிஷிகள்லாம் சொல்றா, வேதங்கள்லாம் சொல்றது, ஆனால் நான் எங்க பார்ப்பேன் உன்ன? இந்த லோகம் முழுக்க உன்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, அதை நான் எந்த இடத்துல நான் புரிஞ்சுக்க முடியுங்கிறான். இன்னும் லோகத்துல இருக்க ஐஸ்வர்யத்தை பார்த்தா அப்படி தெரியல, பகவானுடைய ஐஸ்வர்யம் நமக்கு தெரியறதானா, நமக்கு தெரியலையே, நான் உன்னை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கறான். கேஷு கேஷு பாகேஷு சிந்தியோசி பகவன் மயா. அப்ப கண்ணன் அதுக்கு பதில் சொல்லும் போது, அர்ஜுனா எல்லா வஸ்துவுமே நானா, நான் தான், நான் தான் எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கேன், நான் இல்லட்டா அது இருக்க முடியாது, மொத்தமும் எனது ஐஸ்வர்யம்தான், அது உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வஸ்துலையும் ஒவ்வொரு ஒரு பெருமை இருக்கு, அதை எடுத்து பார்த்தா புரியும். விளக்குனுடைய ஜோதிஷானது வெளிச்சத்தை கொடுக்கறது, நம்மளால கொடுக்க முடியுமோ? அப்போ விளக்குக்கு வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சந்தனத்துக்கு மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, புஷ்பத்துக்கு வாசனை அப்படின்னும் மார்தமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கரும்புக்கு மதுர ரசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒன்னு ஒன்றுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். அந்த பெருமையெல்லாம் நான் தான் கொடுத்துருக்கேன், அந்த பெருமையை வச்சுன்னு பார்த்தா நீ புரிஞ்சிக்கலாம், என்னுடைய அம்சம் அதில் இருக்கு அப்படின்னு பெருமையுடைய வஸ்துவெல்லாம் எடுத்து காமிக்கிறான். அப்ப அந்த விளக்கா நான் இருக்கேன் அப்படின்னு நீ புரிஞ்சிக்கலாம். சூரியனுக்கு தாபம் இருக்கு, அக்னிக்கு தாபம் இருக்கு, ஒன்னு ஒன்றையும் ஒன்று இருக்கேன், பிருத்திவி அப்போ தேஜஸ் வாயு ஆகாசம் ஒன்னு ஒன்றிய வாயுக்கு ஒரு சுபாவம் இருக்கேன், எந்த வஸ்துவை எடுத்தாலும் எந்த ஜந்து வேணா எடுக்கிறாங்க, எந்த ஒரு ஜீவி எடுத்து பார்த்தாலுமே அதுக்கு ஒரு தனி சுபாவம் இருக்கு, அதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. அப்போ அதுவா நான் தான் இருக்கேன் அப்படின்னு அதை வச்சுட்டு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில உதாரணங்கள் காமிக்கிறான் கண்ணன். ஆதித்யா நாமகம் விஷ்ணு ஜோதிஷாம் ச ரவி ரம்சுமான மரீச்சின் மருதாமஸ்தி நக்ஷத்ரா நாமகம் சசி. அப்பா மரங்கள்ல அரச மரமா நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான். ஆதித்யர்களே நான் விஷ்ணுவா இருக்கேன், ஜோதிஷிகளே நான் சூரியனா இருக்கேன், மருத்துவர்களே நான் மரீச்சியாக இருக்கேன், நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் நான் சந்திரனா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அம்சங்களை எல்லாம் பகவான் எடுத்து சொல்றதுக்கு விபூதி அத்தியாயம் அப்படின்னு பெயர் இதுக்கு. இந்த இடத்துல விஸ்தாரமா எடுத்து காமிக்கிறான், அதை பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும், எந்த வஸ்துவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை கண்ணனால வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதை வச்சு எல்லா வஸ்துமே கண்ணன் தான், பெருமை இல்லை அப்படின்னு சொன்னா கூட அப்படி எதுவும் இருக்காது, எந்த வஸ்து இருக்கிறதுமே கண்ணனுடைய ஒரு இதுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அடுத்த அத்தியாயத்துக்கு விஸ்வரூபாத்தியாயம் அப்படின்னு பெயர், அது 11வது அத்தியாயம். இப்ப அர்ஜுனன் கேட்டான், கண்ணான் இப்படி சொன்ன, இப்ப எனக்கு புரிஞ்சுது வாஸ்தவம் தான், ஏன்னா நான் தான் பூதானாம் அஸ்மி சேத்தனா அப்படின்னு இருக்கான் கண்ணன்.
ஒன்னுலயும் ஒன்னொன்னா பகவான் இருக்கான் இல்லையோ. சந்தனத்துல வாசனையா இருக்கான், தீபத்துல பிரகாசமா இருக்கான், அக்னியில உஷ்ணமாக இருக்கான், ஜலத்துல சீதமாக இருக்கான், ஜோதிஷ்களில் சூரியனாக இருக்கான், ஒன்னொன்னா இருக்கானோ இல்லையோ. மனுஷர்களுக்கு எப்படின்னு கேட்டா, ஆத்மாக்களுக்கு எப்படின்னு கேட்டா, ஆத்மாக்கள்ல ஞானமா இருக்கானா. பகவான் சந்தனத்துக்கு வாசனை வச்ச மாதிரிதான் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான், ஒரு பெருமை நமக்கு கொடுத்துருக்கான். அதையே உதாரணம் ஆக்கிறான். நமக்கு ஞானம்ங்கிறது நாம சம்பாதிச்சது இல்லையே, ஞான சக்திங்கிறது பகவான் கொடுத்தது தானே. இந்த நமக்கு நேரம் முன்னாடி இருக்கக்கூடிய செவிர் இருக்கு, நம்ம சொன்னா செவுத்துக்கு புரியாது, சகசிரநாமம் சொன்னா செவுத்துக்கு புரியாது, ஆனா ஒரு மனுஷனுக்கு சொன்னா புரியுமே. அப்ப அந்த புரிஞ்சுக்கிற சக்தி தான் ஞான சக்தி அப்படின்னு பெயர். இது ஜீவாத்மாவுக்கு தானே இருக்கு, அசேதனங்களுக்கு கிடையாது. அதனால இதை வச்சு பார்த்தா கண்ணனுடைய அம்சம் இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அநேக விஷயம் சொல்லும்போது அர்ஜுனனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, மொத்தமே நீதாங்கிறத புரிஞ்சுட்டுட்டேன். திருஷ்டம் உச்சாமிதே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா, உன்னுடைய ரூபத்தை பார்க்கணும், எல்லாவுமே நீதான், கண்ணன் இல்லாமல் எதுவும் கிடையாதுங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்ப எல்லாமே நீங்கிற போது எல்லாமாக உன்னை பார்க்கணும், நான் பொன்னையே பார்க்கணும். இப்போ அந்தந்த வசூ தனித்தனியா தானே தெரியுறது, கண்ணனோட கலந்து இருந்தா கூட கலந்து நமக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போ உன்னோட சேர்ந்து ஒரு ரூபம் தானே அதுக்கு இருக்கு, கண்ணனை விட்டு எந்த வருஷமே கிடையாது. மேக நானாஸ்தி கிஞ்சனா அப்படிங்கிறது வேதம், அவனை விட்டு பிரிஞ்சு எதுவுமே கிடையாதான். அப்போ உன்னோட சேர்ந்து உன்னுடைய ரூபமா அதெல்லாம் நான் பார்க்கணும், அதை நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்னு நினைச்சேயானால் எனக்கு அதை பார்க்கும்படி பண்ணு, உன்னுடைய அந்த ரூபத்தை எனக்கு சேவை பண்ணி கொடு என்று கேட்க கண்ணனும் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். விஸ்வம்னா மொத்தமும், மொத்தமும் கண்ணனுடைய ரூபம் அப்படிங்கறத காமிக்கிறதா விஸ்வரூபம். அதை பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு திவ்யமான கண்ணையும் கொடுக்கறானோ, ஏன்னா அது பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியலையே. திவ்யம் ததாமிதே சக்ஷுஹும், உனக்கு திவ்யமான சக்ஷஸ் கொடுக்கறேன். பசியமே பார்த்த ரூபானி சதசோத சகசிரசஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருதி நிச்ச, எத்தனை ரூபங்கள் இருக்கு பாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் மொத்தமாக எழுந்து நின்ற ஒரு திவ்ய ரூபத்துல கண்ணன் சேவை சாதிக்கிறானா. அங்க எல்லா வஸ்துவுமே அர்ஜுனன் பாக்குறான், ஆனா எல்லாமே கண்ணனா, கண்ணனுடைய அங்கத்துல அவயவமா இருக்கு மொத்தமுமே. அவனுடைய திருமையில ஒரு அவயவமா இருக்கு அமர், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், நட்சத்திரங்கள் ஆகட்டும், ஆகாசம் ஆகட்டும், பூமி ஆகட்டும், வாயு ஆகட்டும், எல்லாம் அவன் திருமேனில ஒட்டின் இருக்கு. ஒரு பெரிய மலையில ஒரு கொசு ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டின் இருக்கு எல்லாமே. அநேக வக்ரநயனம் அநேக அற்புத தரிசனம், அநேக முகங்கள் அநேக கண்கள், இப்படி அற்புதமான ஒரு சேவையில விஸ்வமே கண்ணனுடைய ரூபந்தான், உலகமே கண்ணனுடைய ரூபந்தான் அப்படின்னு காமிக்கிற விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தை கண்ணன் பிரதர்சனம் பண்ண, காண்பித்து கொடுக்க அர்ஜுனன் பார்த்தான், அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணான். கடைசியில போரும் கண்ணா இந்த விஸ்வரூபத்தை சுருக்கிக்கொள், பழைய மாதிரி சகசக்கர பாணியா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ல கண்ணன் பழைய மாதிரி ஆனான் அப்படிங்கிறது விஸ்வரூபா அத்தியாயத்துல இருக்கு, 11வது அத்தியாயத்துல. பகவத்கீதையில ரொம்ப சுவாரஸ்யமான ரெண்டு கட்டங்கள், சுவாரஸ்யம்னா இந்த கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் புரியாட்டா கூட இந்த ரெண்டு அத்தியாயங்கள் நமக்கு நல்லா புரியும். அப்படிப்பட்ட ரெண்டு அத்தியாயங்கள் இது. இந்த விபூத்தி அத்தியாயத்திலையும் விஸ்வரூபாத்தியாயத்திலையும் திரோத சமனக்ஷமா, அதுல வரக்கூடிய விரோதங்களை முன்னுக்கு பின்னும் முரண்பட்டதா இருக்கே அப்படின்னு தோணித்தனா தத்பரி சந்திரிகையை பார்த்தா அதுக்கு பதில் கிடைக்கும். நான் சுவாமி தேசிகன் தான் அதை சமணம் பண்ணியிருக்கேன், விரோதத்தை விரோதம் கிடையாது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கேன். கண்ணன் சொல்றதை வச்சு பார்த்தானா சில சமயம் கொஞ்சம் நமக்கே சந்தேகங்கள்லாம் நிறையா வரும். உதாரணம் விபூத்தி அத்தியாயம், கண்ணனுடைய விபூதி எல்லாம் காண்பிக்கும் போதும் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படிங்கிற ஆதித்யர்களுக்குள்ளே ஆதித்யர்கள் 12 பேர், அதித்தி மாதாவுடைய புத்திரர்கள் 12 பேர், அவர்களுக்கு ஆதித்யர்கள் பெயர். அதில் 12வதா விஷ்ணு இருக்க, இந்திரன்லாம் உட்பட இருக்கான் அதில், 12வதா விஷ்ணு இருக்கான், விஷ்ணுடைய அவதாரம் அது. இப்போ ஆதித்யர்கள் 12 பேர்ல சிரேஷ்டமான விஷ்ணுவா என்ன நினைச்சுக்கோ, அதாவது ஒவ்வொரு வஸ்திலையும் எது சிரேஷ்டமோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு உதாரணம் காமிக்கிறான். யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா த
தத்தேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். லோகத்துல உயர்ந்த உயர்ந்த வஸ்துவெல்லாம் எடுத்து காமிச்சு இந்த உயர்ந்த வஸ்துவாக நான் தான் இருக்கேன், இந்த உயர்ந்த வஸ்துவாக நான் தான் இருக்கேன்னு எடுத்து காமிக்கிறான். அது மாதிரி பன்னெண்டு ஆதித்யர்கள் இருந்தாலும் அதுல கடைசியா பன்னெண்டாவதா இருந்தாலும் அவர் தான் ரொம்ப உயர்ந்தவர் அப்படிங்கிறது பிரசித்தம். விஷ்ணு ஆதித்யர் தான் உயர்ந்தவர். ஆதித்தி மாதாக்களுடைய குழந்தைகளுக்கு ஆதித்யர்கள் பேர். இந்த ஆதித்யர்கள் விஷ்ணு தான் உயர்ந்தவர். அதனால என்ன சொல்றான், ஆதித்யர்கள் இத்தனை பேர் இருக்காளே அதுல விஷ்ணுவா நான் இருக்கேன் பாரு. ஜோதிஷாஞ்ச ரவி ரம்சுமானே, நல்ல ஜோதிஷ் இருக்கோல்லையோ, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து, அதுல நான் சூரியனா இருக்கேன். சிரேஷ்டமானது பிரகாசத்திலே சிரேஷ்டமானது சூரியன். மரீச்சிர் மருதாமஸ்னி, மருத்துகள்ல மரீச்சியா இருக்கேன் அப்படின்னவர். நக்ஷத்ராணாம் அகம் சசி, நட்சத்திரங்கள்ல நான் சந்திரனா இருக்கேன் அப்படின்னார். இப்ப இதுல ஒரு விரோதம் இருக்கு. நட்சத்திரங்கள்ல சந்திரனா இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சந்திரன் நட்சத்திரம் கிடையாது. சூரியன் சந்திரன் இவா ரெண்டு பேருமே நட்சத்திரத்துல சேர்த்தி கிடையாது. நட்சத்திரம் வேற, சூரிய சந்திரால் வேற. அப்போ ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணுவா இருக்கேன் அப்படின்னா ஆதித்யர்கள் பன்னெண்டு பேர் இருக்கா, அதுல ஒருத்தர் விஷ்ணு நான் இருக்கேன், அந்த விஷ்ணுவா நான் இருக்கேன் சரியாயிட்டு. ஜோதிஷிகள்லே சூரியனா இருக்கேன் அப்படின்னா அநேக ஜோதிஷிகள் லோகத்துல இருக்கு, அதுல சூரியன்கிற ஜோதிஷ் ஒண்ணு, அதுவா நான் இருக்கேன்ங்கிறது சரியாயிட்டு. மரீச்சிர் மருதாமஸ்தி அப்படின்னா மருத்துகள் இருக்கா நிறைய பேர், அதுல மரீச்சியா நான் இருக்கேன் சரியா போச்சு. அது மாதிரி நட்சத்திரானாம் அகம்சசி அப்படின்னா நட்சத்திரங்கள் அநேகம் இருக்கு, அதுல ஒரு நட்சத்திரம் சந்திரன், அந்த சந்திரனா நான் பிரகாசத்தை கொடுத்துன்னு குளிர்ச்சியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சொன்னா அந்த அர்த்தம் தப்பு. எல்லா மாதிரி இங்க வரல, ஏன்னா நட்சத்திரங்கள்ல சந்திரன் ஒண்ணு கிடையாது. சந்திரனுக்கு தாராபதியின் பெயர், நட்சத்திரங்களுடைய பதி அவர் அப்படின்னா பெயரை தவிர அவர் நட்சத்திரம்னு எங்கேயுமே சொல்லலாம். அப்படிங்கிறத எப்படி சொன்னார் அப்படின்னா, அப்பதான் வியாக்கியானம் கை கொடுக்குறது நமக்கு. நாத்திர நித்தாரண சஷ்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பூதானா உப்பு சேத்தனா இத்தி வத்து அப்படிங்கிறார் பாஷ்யத்திலே இருக்கு. இங்க நித்தாரண சஷ்டி இல்ல, நட்சத்திரானாம் சஷ்டி வைத்தி கொள்ளியோ, இவர்கள்ல ஒருத்தர்ங்கிற அர்த்தத்துல வரலையா இருக்கு. ஏன்னா இவரை சேர்ந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. நட்சத்திரங்களை சேர்ந்த சந்திரனாக நான் இருக்கேன் அர்த்தம். நட்சத்திரங்களுடைய நாயகனாக, நட்சத்திரங்களை சேர்ந்தனா நட்சத்திரங்கள்ல ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் இல்ல, நட்சத்திர தொடர்பு உள்ள என்ன அர்த்தம், நட்சத்திரத்தோடு தொடர்பு உள்ளவர் அப்படிப்பட்ட சந்திரனாக நான் இருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, பூதானாம் அஸ்மி சேத்தனா, பூதங்களுக்கெல்லாம் சைத்தன்யமா நான் இருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன். பூதங்கள் அப்படின்னு கேட்டா இந்த பஞ்சபூதங்கள், இந்த சரீரங்கள், இந்த சரீரங்கள்ல நான் வந்து சரீரங்களுக்கு சைத்தன்யமாக ஞானமாக நான் இருக்கேன் அப்படின்னா, அப்போது ஞானமும் ஒரு சரீரமா அப்படின்னு கேட்க முடியாது. சரீரம் வேற, ஞானம் வேறதான். ஆனால் அந்த சரீரங்களுக்கு சரீரத்தோடு கூடிய ஆத்மாக்களுக்குன்னு வச்சுப்போம், சரீரத்தோடு கூடிய ஆத்மாக்களுக்கு ஞானமா நான் இருக்கேன்னு வச்சுட்டா கூட பூதம்னா அந்த அர்த்தம் உண்டு. சரீரத்தோடு கூடிய ஆத்மாக்களை பூதம் சொல்றாள், அப்ப கூட ஞானம் வேறதான், ஆத்மா வேற ஞானம் வேறதானே. அப்ப ஆத்மாவே ஞானங்கிறது கிடையாது. அப்ப அதனால நட்சத்திரங்கள்ல நான் சசியா நான் சந்திரனா இருக்கேன் அப்படின்னா நட்சத்திரத்துல சந்திரன் சேராது, அது தனி. அது மாதிரி இந்த ஆத்மாக்கள்ல ஞானம் சேராது, ஆத்மா வேற ஞானம் வேறதான். அதனால இதுக்கெல்லாம் சம்பந்த சஷ்டின்னு பேர். நிர்தான சஷ்டின்னா மொத்தமா ஒரு பத்து பதினஞ்சு பேர் எடுத்து அதுக்குள்ள ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு நிர்தான சஷ்டின்னு பெயர். இவர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கா, இவர் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு தசரதஸ்ய புத்திரஹா அப்படின்னு சொல்ற மாதிரி, தசரதனுடைய புத்திரன் இவர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பந்தத்தை மாத்திரம் வச்சு சொல்றதுக்கு சம்பந்த சஷ்டின்னு பெயர். அப்ப இந்த இடத்துல பார்த்தா சில இடத்துல நிர்தான சஷ்டி சொல்லணும், சில இடத்துல சம்பந்த சஷ்டி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. பகவத்கீதை பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஆனால் கீதா பாஷ்யத்தையும் தாத்பரிய சந்திரிகையும் பார்த்தான்னா நமக்கு தெளிவா தெரியும். இது ஒரு உதாரணத்துக்காக பார்த்தோம். இதே மாதிரி அநேக விஷயம் இருக்கு, பல விஷயங்கள்ல இந்த மாதிரி உதாரணம் வரும்போது விரோதம் வரும்போது இப்படிதான் சமணம் பண்ற. உதாரணமா சஸ்திரபிருதாம் ராமோகம் அப்படிங்கிற வில்லாளிகள்ல ராமன், ராமனா இருக்கேன்னார். இப்ப பகவான் தன்னுடைய விபூதியை சொல்லிட்டு வரான், தன்னுடைய விபூதினா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லிட்டு வரான். நான் மரங்கள்ல நான் அஸ்வத்த மரமா இருக்கேன் அப்படின்னா அது பகவானுடைய ஐஸ்வர்யம். அது நட்சத்திரங்களுக்கு நான் சந்திரனா இருக்கேன் அப்படின்னா சந்திரன்கிறது பகவானை சேர்ந்த பகவானுடைய ஐஸ்வர்யம்.
சூரியனா இருக்கேன் அப்படின்னா சூரியங்கிறது பகவானை சேர்ந்த பகவானுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு பார்த்துன்னு வரும். வில்லாளிகள்ல ராமனா நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ராமன்கிறவர் பகவானை சேர்ந்த பகவானுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு ஆகும். ஆனா அது தப்பாச்சே, ராமன் தானே பகவான், இந்த கண்ணன் தானே ராமன். அப்படி வீச தன்னுடைய விபூதிகளை தன்னுடைய ஐஸ்வர்யங்களை சொல்லிட்டு வரும்போது ராமனை சொல்லலாமா, தானே ராமன் அப்படின்னு தானே சொல்லணும். தன்னுடைய ஐஸ்வர்யம் ராமன் அப்படின்னு சொன்னா ராமன்கிறவர் தாழ்ந்தவன்கிற மாதிரியும் பகவான் தான் அவருக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடாதோ. அப்படி வீச எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்ற சஸ்திர பருத்வம் அத்த விபூதி அப்படிங்கிற பாஷ்யத்துல. அதாவது வில்லாளிகள்ல சிறந்த வில்லாளி ராமன் தான். அந்த சிறந்த வில்லாளியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் சிறந்த வில்லாளியாக இருத்தல் அப்படிங்கிறது அதை சொல்றாராம் இந்த இடத்துல. அது எந்த வில்லாளி நிறைய பேர் வில்லு படிச்சிருந்திருப்பார், ஆனால் பெருமாள் ஸ்ரீராமனுக்கும் இருக்கக்கூடிய பெருமை அவளுக்கு கிடையாது. இவர் வில்லு பிடிக்கிறாங்கிறதும் அவா வில்லு பிடிக்கிறாங்கிறதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் தனி. எத்தனையோ பேர் பரீட்சை எழுதினாலும் மார்க்கில் வித்தியாசம் வரா மாதிரி எத்தனையோ பேர் வில்லு பிடிச்சாலும் இவருக்கு தனி பெருமை இருக்கு. அதனால் ராமஹானா ராமனை சொல்லலை, ராமன் வில்லை பிடிக்கக்கூடிய அவனுடைய சுபாவம் இருக்கோ இல்லையோ அது சொல்கிற, அது என்னுடைய விபூதிங்க நான் கண்ணன், என்னுடைய ஐஸ்வர்யம் இது. என்னதான் இருந்தாலும் சரி இதுக்கு சமம் எதுவும் கிடையாதுன்னு உயர்ந்த வஸ்துவாக எல்லாரும் வில் பிடிச்சிருந்தாலும் ராமன் வில் பிடிக்கிறதுக்கு ஈடாகாது. அந்த ராமன் வில் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறான். சில இடத்துல ரசமாக இருக்கேன் கண்ணனே, ரசோகமசுகவுந்தேயா, ஜலத்துல ரசமா இருக்கேன், பிருத்வியில வாசனையா இருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன். அங்கேயும் கவனிச்சு சொல்லணும், ஏன்னா திரவியத்தோடு சேர்த்து தான் சொல்ல முடியும். வாசனையா கண்ணன் இருக்கேன்னா வாசனை உள்ள பொருளா கண்ணன் இருக்கான்னு அர்த்தம். இப்படி அந்தந்த இடத்துல உயர்ந்த உயர்ந்த வஸ்து எல்லாம் சொல்லும் போது அதுல வரக்கூடிய சில சங்கைகளுக்கெல்லாம் இது எப்படி அது எப்படின்னு கேட்டா அப்போ இந்த பாஷ்யத்திலையும் இந்த தாத்பரிய சந்திரிகளையும் சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த திருநாமம் சொல்றது. அதே மாதிரிதான் விஸ்வரூப அத்தியாயத்திலையும் விஸ்வரூபாத்தியாயத்திலும் பல கேள்விகள்லாம் வருது. பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோச சகசிரசா, என்னுடைய ரூபங்களை பாரு, நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் என்னுடைய திவ்ய ரூபங்களை பாருன்னு காமிக்கிறார். அநேக வக்திரநயனம் அநேக அற்புத தரிசனம், இதில் ஒரு வேடிக்கை பாருங்க. அநேக வக்திரம் அப்படின்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான முகங்கள், நயனம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான கண்கள் எல்லாம் இருக்கான். இப்போ விஸ்வரூபம் அப்படின்னு ஃபோட்டோ சில இடத்துல இருக்கு பார்த்தா தெரியும். இந்த பகவத்கீதையை வச்சு தான் கற்பனம் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கா. இந்த பகவத்கீதையில் எப்படி விஸ்வரூப வர்ணனை இருக்கோ அதை வச்சு தான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கா. அப்போ ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான கண்கள் எல்லாம் இருக்கு அதில், எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற. அநேக அற்புத தரிசனம் அப்படின்னு இதில் ஒரு சந்தேகம் ஒருத்தருக்கு, ஆயிரக்கணக்கான முகம்னு சொன்னால் போகிறாதா, அப்போ ஆயிரக்கணக்கான கண்ணுங்கிறது கிடச்சிருமே. அநேக முகம் இருக்கு அப்படின்னா இப்போ அநேக கண் இருக்குங்கிறது தானாக தெரிஞ்ச விஷயம் தானே, அதுவே தனியாக சொல்லணுமாண்ணா அப்படின்னு கேட்ட, இல்லை சுவாமி தேசிகன் தாத்பரியம் சொல்ற, வக்திரா அநேகத்துவம் ஜாதி வைச்சித்யாது அப்படியெல்லாம் அர்த்தம். அநேக முகம் இருக்குன்னா ஆயிரக்கணக்கான முகம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஆயிரக்கணக்கான விதமாக முகம் இருக்குன்னு அர்த்தம். பல விதம், ஒரு விதம் இல்லை, பல விதமாக முகம் இருக்கு, அனந்த விதமா முகம் இருக்கு பகவானுக்கு. ஒரே மாதிரி இல்ல, ஒரே மாதிரி முகமே ஆயிரம் இருக்குன்னு நினைச்சோம், அதே மாதிரி எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான விதம். இப்ப ஜீவராசிகளே இருக்கா, மொத்தம் எத்தனை ஜீவராசிகள் பூமியில இருக்கா அப்படின்னா அது சொல்ல முடியாது யாராலும். எத்தனை விதமான ஜீவராசிகள் அப்படின்னு வேணா அதுவே இன்னும் கண்டுபிடிச்சு முடியல, ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல இருக்கு பூமியில. பூமியில ஜீவராசிகள் எத்தனை கோடிக்கணக்கான விதமா இருக்கா, மனுஷன் இருக்கா மாதிரி, மிருகம் சிம்மம் இருக்கா மாதிரி, புலி இருக்கா மாதிரி, புழு பூச்சியிலே தான் அரிச்சு ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா காட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். நம்ம முன்னாடியே பார்த்துறாரு எத்தனையோ விதமான புழு பூச்சிகள்லாம் நிறையா இருக்கு, எத்தனையோ விதமான பட்சிகள்லாம் இருக்கு. இப்போ எத்தனை விதம்னு சொல்ல முடியாது இல்லையா, எத்தனைங்கிறது சொல்ல முடியாது, இருக்கட்டும் எத்தனை விதம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த விஸ்வரூபத்தில் பகவானுடைய முகம் எத்தனைங்கிறது சொல்ல முடியலங்கிறது இல்லை, எத்தனை விதமான முகம் இருக்குன்னு சொல்ல முடியாதான், அத்தனை விதமான முகம் எடுத்துன்னு இருக்கான். அதனால் அது ஒன்று ஒன்றையும் அநேக விதமான கண்கள் இருக்கு. இப்போ கண்களை தனியாக சொன்னது அனந்தம் சொல்றதுக்காக,
முகத்தை தனியாக சொல்வது பல விதமான முகம். ஏன்னா எப்போவுமே முகம் எப்போவுமே ஒரு விதமாக இன்னொரு முகம் இருக்காது. மனுஷாலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தருடைய முகம் மாதிரி இன்னொருத்த முகம் இருந்தால் நமக்கு குழப்பம்தான் வரும். ஆனால் நாமும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம், இவர் மாதிரி அவர் இல்லை, அவர் முகம் மாதிரி இவர் முகம் இல்லை. அதை பார்த்தாலே நமக்கு நன்னா தெரியுது, இது பகவானுடைய ஆச்சரிய சிருஷ்டிங்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில். அஸ்ய விவித விசித்திர ரச்சனஸ்ய அப்படிங்கிறார், பலவிதமான விசித்திரமான ஒரு சிருஷ்டி இது. ஒருத்த முகம் மாதிரி ஒருத்தர் முகம் இருக்கா பாருங்க, எப்படி இந்த வித்தியாசம் வந்தது? இல்லை ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு கைரேகை இல்லைங்கிறா, அப்படிலாம் இருக்குச்ச. அதை தான் இங்கே சொல்கிறாராம் அநேக வக்திராயன். அதே போல் அநேக அற்புத தரிசனம், ரொம்ப ஆச்சரியமான தரிசனம், ஆச்சரியமான சேவைன்னு அர்த்தம். இதே இடத்துலயே அடுத்த ஸ்லோகத்தில் வருது சர்வாச்சரியமயம் தேவம்னு வருது. சர்வ ஆச்சரியமயம் அப்படின்றது இங்கே அநேக அற்புத தரிசனம் இருக்கு. இப்போ ஒரே விஷயத்தையும் ரெண்டு வாட்டி சொல்கிறார். அற்புதம் சொன்னால் என்ன, ஆச்சரியம் சொன்னால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. சர்வ ஆச்சரியமயம் அப்படின்னு சொன்னால் என்ன, அநேக அற்புத தரிசனம் அப்படின்னு சொன்னால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே, எதுக்காக ரெண்டு தரம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் தாற்பரிய சந்தையில் பதில் இருக்கு. சர்வ ஆச்சரியமயம்னு சொன்னது ஆச்சரிய பூத சர்வ தத்துவ ஆசிரியா அப்படின்னு ராமானுஜர் வியாக்கியானம் சாதிச்சிருக்க. லோகத்தில் எத்தனை ஆச்சரியங்கள் நாம் பார்க்குறோம், எத்தனை வஸ்துகளில் எத்தனை விதமான ஆச்சரியம் இருக்கு, அது மொத்த ஆச்சரியத்தையும் தான் ஆண்டு கொண்டிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அநேக அற்புத தரிசனம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கேட்டால், அவனே ஆச்சரியமாக இருக்கான்றான். அதாவது வஸ்துக்கள் ஆச்சரியமாக இருக்கு, அதை ஆண்டுன்னு இருக்கான், அதை தன் திருமேனியில் வச்சுட்டு இருக்கான்ங்கிறது இருக்கட்டும். இவன் சுயமே இவனே அனவதிக ஆச்சரியமாக இவன் இருக்கான். அனவதிக ஆச்சரியதவா ஆச்சரியதையா திருஷ்யமானம், இவனை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆச்சரியம், அந்த வஸ்துக்களை பார்க்கும்போது வரக்கூடிய ஆச்சரியம் நின்று இருக்கோ இல்லையோ. பகவானை பார்த்தா ரொம்ப அழகா இருக்க, பகவானுடைய கோயிலை பார்த்தா அதுவும் ஆச்சரியமா இருக்கு. இப்போ பகவானுடைய கோயிலும் அழகா இருக்கு, பகவானும் அழகா இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய விபூதியும் ஆச்சரியமா இருக்கு, எம்பெருமானும் ஆச்சரியமா இருக்கார் அப்படிங்கறத காமிக்கிறதா இது. ஆனால் சர்வ ஆச்சரியமேனா சர்வமும் ஆச்சரியமா வச்சுட்டு இருக்கவர் அப்படின்னு அர்த்தம். அநேக அற்புத தரிசனம்னா எல்லை இல்லாத ஆச்சரியமான சேவையை கொடுக்கிறவர் அர்த்தம். இப்ப ரெண்டா பிரிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்க. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நமக்கு சங்கைகள் வருமோ, கேள்விகள் வருமோ, அந்தந்த இடத்துலாம் அழகா வியாக்கியானம் பண்ணி நம்மளுடைய சங்கைகளை எல்லாம் நிவாரணம் பண்றார். அதை வச்சுட்டு இந்த திருநாமம் வந்திருக்கு. இதுல ஆதினு ஒரு பதம் வேற இருக்கு, விபூதி விஸ்வரூபாதி விரோத சமணக்ஷமஹா அப்படின்னு இருக்கு. விபூதி அத்தியாயம் மாத்திரம் இல்லை, விஸ்வரூப அத்தியாயம் மாத்திரம் இல்லை, இன்னும் பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்கோ, முன்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்திலையுமே எங்க சந்தேகம் வந்தாலுமே தாத்பரிய சந்திரிகையில கட்டாயம் பதில் இருக்கும். அது இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. அதுதான் சுருக்கமா இங்க ஆதிபதத்தினால சொல்லிட்டேன். அடுத்த திருநாமம் ஆத்மானாத்ம குணக்ஷேத்ர தஜ்ஞ சோதன தட்சிணஹா. ஆத்ம குணங்கள், அனாத்ம குணங்கள், க்ஷேத்ரன், க்ஷேத்ரஜன், இவர்களை எல்லாம் பற்றி பிரித்து சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம் இந்த திருநாமத்துக்கு. அடுத்த அத்தியாயத்திலேருந்து ஆத்மகுணங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறான் கண்ணன், சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆத்மகுணம் அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு தேவையான குணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் சம்பாதிக்கிறேன்னா அதுக்குன்னு சில குணங்கள்ல அடிப்படை தேவையா இருக்கு, அப்பதான் ஆத்ம ஞானம் வரும். அந்த குணங்களுக்கு ஆத்மகுணம்னு பெயர். அனாத்ம குணம் அப்படின்னா இந்த ஆத்ம குணத்துக்கு நேர் எதிராக இருக்கிறதுக்குனா அனாத்ம குணம் அப்படின்னு பெயர். கண்ணன் சொல்லும் போது அத்வேஷா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்ச நிர்மமஹ நிர் அகங்காரா சமதுக்க சுகா க்ஷமி சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மை அற்பித மனோபுத்தி யோ மத்பக்தா சமே பிரியா இன்னும் ஆரம்பிச்சு நிறைய சொல்ற. இதெல்லாம் கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்ரீ விஷ்ணுவனுக்கு ஆத்மகுணங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி நம்ம வைஷ்ணவ வேஷம் திருமண்கள்லாம் ரொம்ப முக்கியமோ, அடியேன் அப்படிங்கிற பாவங்கள்லாம் ரொம்ப முக்கியமோ, பெருமாள் சேவை காலக்ஷேபங்கள்லாம் எப்படி ரொம்ப முக்கியமோ,
அதே மாதிரி ஆத்ம குணங்கள்ங்கிறது வைஷ்ணவனுக்கு ரொம்ப முக்கியம். அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த பூதங்களையும் துவேஷம் பண்ணிக்க கூடாது. பகவத் கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானா வியாக்கியானம் பண்ற, அவா நமக்கு துவேஷம் பண்ணா கூட நாம துவேஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. வித்வேஷதாம் அபகுருவதாம் சர்வேஷாம் பூதானாம் அத்வேஷ்டா, அவன் நமக்கு அபகாரமே பண்ணட்டும், நமக்கு கெடுதலே பண்ணட்டும், ஆனாலும் அவங்கிட்ட துவேஷம் காட்டக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கு அதுதான் வியாக்கியானங்கிறது, அதுதான் பெருமை. எனக்கு எல்லாம் ஒன்றுதான், நானும் எல்லாம் ஒருவனையும் பாவிச்சிருப்பேன் அப்படின்னா அதில் பெருமை இல்லை. உன்னை யார் துவேஷிக்கிறாளோ, உனக்கு யார் தீங்கு பண்ணுறாளோ, அவளையும் துவேஷிக்காமல் அவகிட்ட சுகிருத் பாவத்தோடு இருக்கணும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டான்னா, மத அபராதானுகுணம் ஈஸ்வர பிரேரிதான்யவ பூதானி த்விஷந்தி அபகுர்வந்தி தாயித்யனுசந்ததானா. தோ இவர் எங்கிட்ட கோபிச்சுக்கிறார், எங்கிட்ட தேசம் பாராட்டுறார், எனக்கு அபகாரம் பண்ணிட்டு இருக்கார், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, என்னுடைய கர்மந்தான் காரணம், என்னுடைய பாபந்தான் காரணம், அதனால தான் இவர் இப்படி இருக்கார். ஏன்னா எந்த வஸ்துவுமே நமக்கு நல்லதோ கெட்டதோ பண்ணுறதுக்கு சக்தி அது கிடையாது, நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாம் அமையிறது. நமக்கே பால் ஒரு சமயம் நல்லா இருக்கு, பால் ஒரு சமயம் கசக்கிறது, ஏன்னா ஜுரம் வந்தால் கசக்கிறது பால், ஜுரம் இல்லாட்டா மதுரமாக இருக்கு. அது மாதிரி தான் ஏன் அவர் பிடிக்காத போறார் அப்படின்னா, நம்ம கிட்ட தான் தோஷம் இருக்கு. என்னுடைய தோஷத்துக்கு அனுகுணமாக, என்னுடைய பாபத்துக்கு அனுகுணமா இவர்கிட்ட விசவு கேட்டுக்கணும் பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். பகவான் பண்ண ஏற்பாடு இது, அதனால் அவர்கிட்ட கிருத்தஜதையாக இருக்கணுமா. தேசிங்கன்னு சொல்கிறார் ரகசிய திருசாரத்தில், யாராவது வச்சார்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கிருத்தஜதையாக இருக்கணும். ஏன்னா அவரால் தான் நம்ம சுபாவம் நமக்கு புரியுது. அவமானப்படுத்தினான்னா அது நமக்கு தேவை. யாராவது நம்மளை கௌரவப்படுத்தினா வச்சுக்கோங்க, அந்த கௌரவங்கிறது நமக்கு முகமூடியது, முகத்தை கவர் பண்ணிக்கிறோம் நம்ம, அது ஒரிஜினல் முகம் கிடையாது. அந்த கௌரவத்தை போட்டு நம்ம இப்படி போகிறதுல என்ன இருக்குது? ஆனால் யாராவது அவமானப்படுத்தினான்னா அந்த அவமானங்கிறது கண்ணாடி, அது நம்ம முகத்தை நேர காட்டக்கூடிய கண்ணாடி, அது அவமானம்தான். ஏன்னா உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும், வாஸ்தவம் தான், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது புரியும். நீ என்னடா ஊரை ஏமாத்துறவன் அப்படின்னா, வாஸ்தவமாக அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த மாதிரிலாம் ஏமாத்துறோம், பகவானே எப்படிலாம் ஏமாத்துறோம்னு யோசிச்சு பார்த்தா புரியுது. அதனால் அவருக்கோ வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை, உண்மையில் அவர் நல்லது செய்கிறார். நம்மளை நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய கண்ணாடி தான் அவர் செய்கிற அவமானங்கள்லாம். என்னமோ ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணா வச்சுக்கோங்க, நீ இப்படி பெரியவனாச்சே மகா படித்தவராச்சே அப்படின்னா, நம்ம படித்தவராச்சே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது முகம் மூடியது, நம்ம முகத்தை மறைக்கிறது. அதனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கழ, அது அது அதை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் துவேஷம் வராதுன்ற மைத்திர கருணை ஏவச்ச. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் மைத்திர பாவம் பண்ணணும், அவர் வேண்டியவன் சொல்லிக்கணும். யார் நம்மளுக்கு கோவிச்சுக்கிறாரோ அவர் தான் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா, அவர்களுக்கெல்லாம் அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா கருணையோட இருக்கணும். நிர்மமஹா நிரகங்காரஹா, அகங்காரம் கிடையாது எனக்கு அப்படின்னு அபிமானம் கிடையாது, யதாத்மா மனசை அடக்கி வைக்கணும், சந்துஷ்டா எப்பவும் சந்தோஷம் இருக்கணும், கிடைச்சி வச்சு சந்தோஷப்படணும், எப்பவும் இல்லையே இல்லையே இது இல்லையே அவன் என்ன இருக்கானே அப்படின்னு இல்லாமல், நமக்கு பகவான் ஏதோ கொடுத்துருக்கானோ இல்லையோ அதை நினச்சி சந்தோஷப்படணும். சததம் யோகி, எப்பவும் யோகியாக இருக்கணும், பெருமை சரீரத்தையே நினச்சி நிற்கக்கூடாது, யோகியாக ஆத்மாவை நினைக்க ஆரம்பிக்கணும். அப்படியெல்லாம் ஆத்ம குணங்கள் அப்படின்னு ஆரம்பித்து நிறையா சொல்லி, யோ மத்பக்தா சமே பிரியா, இந்த குணங்களோடு கூட இருக்கக்கூடிய என் பக்தன் எனக்கு பிரியமான பக்தங்கிற, என்னுடைய பக்தன்னு சொல்லிட்டு அநேகம் பேர் இருந்தாலும் இந்த ஆத்ம குணங்களோடு இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன் யாரோ அவன்தான் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். எஸ்மான் நோத்விஜதே லோகா லோகான் நோத்விஜதே செய்யா ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி முக்தோ எஸ் சஜமே பிரியா. இவனை பார்த்து லோகம் பயப்படக்கூடாது, லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது, அப்படி இருக்கணும். லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது, ஏன் பயப்படுவானே, எனவே எம்பெருமாண்ட விபூதி தானே, அதனால் இவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவனை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, ஐயோ அவரா வேண்டவே வேண்டாமே அப்படின்னு அவன் பயப்படக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. ஐயோ அவ அப்படியா அவரா அப்படின்னு தென்றல் மாதிரி இவனை நினைக்கணுமே தவிர நெருப்பு மாதிரி நினைக்கக்கூடாது.
சந்தனம் மாதிரி நினைக்கிறவே தவிர அவரை சர்ப்பம் மாதிரி நினைக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாது. யாருக்கா இருந்தாலும் அவளுக்கு ஹிதமாகவே நாம் நடந்துக்கணும். அவள் ஹிதம் நம்மளை நினைக்கணும். அது மாதிரி அவளும் நமக்கு ஹிதம். ஆனால் லோகத்தில் எதை பார்த்துமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்மான் நோ திஜதே லோக அப்படி இருக்கோம்னு சர்வாரம்ப பரித்தியாகி எல்லா ஆரம்பத்தையும் விட்டுடுவான். புதுசு புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து புதுசு புதுசாக இவன் ஆரம்பிக்க மாட்டான். அதாவது தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டான். சாஸ்திர சித்தமான காரியங்களை மாத்தம்தான் செய்வான். அது தவிர நான் இந்த காரியம் செய்கிறேன், நான் உங்களுக்கு அதை செஞ்சுதானே இதை செஞ்சுதானேன்னு ஆரம்பிக்க மாட்டான். இப்படின்னா யோ நகரிஷதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்கதி. சந்தோஷம் கிடையாது, துவேஷம் கிடையாது, வருத்தம் கிடையாது, ஆசை கிடையாது. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுண்டு சுபா சுப பரித்தியாகி மங்களம் கிடையாது, அமங்கலம் கிடையாது. பக்திமான்ய சமய பிரியா அப்படிப்பட்டவன் எனக்கு பிரியன் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் நெய்கள் சொல்றேன். நிறைய இருக்குது. அதனால இது அவசியம் கேட்கணும். வேற கண்ணன் சொல்றான், அஸ்வத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியா. தாத்த குணங்களையெல்லாம் பத்தி யார் கேட்கிறானோ அவனும் எனக்கு பிரியன் அப்படின்னு முடிக்கிறார் அழகா. ஆனா இந்த ஆத்ம குணங்கள் அனாத்ம குணங்கள் இதுல ஒவ்வொரு குணத்துக்கும் விவரணங்கள்லாம் இருக்கு. இல்லை விவரணம் தேவையா இருக்கு. க்ஷமா அப்படின்னா க்ஷமானா என்ன அப்படின்னு சொல்கிறேன். பொறுமைனா என்ன, கருணா அப்படின்னா கருணைனா என்ன அப்படின்னு இருக்க. இல்லை நமக்கு ஓரளவு புரிஞ்சால் கூட லக்கணத்தோடு புரிஞ்சாதான் நல்லா தெரியும். கருணைனா என்ன அப்படின்னா பல துக்க நிராட்சிக்கு ஈர்ஷா. இன்னொருத்தன் துக்கப்பட்டானா அந்த துக்கத்தை துடைக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணித்தனா அவன் கருணை இருக்கானது, கருணையோடு இருக்கானது. ஐயோ அவன் கஷ்டப்படுறானே அவன் கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு ஆவல் இருக்கணும். அதுக்கு தான் கருணை அப்படின்னு பெயர். நூத்த கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு போயிட்டான்னா அப்ப கருணை இல்லாதவன். அவன் கஷ்டப்படட்டுமே அப்படின்னு இருந்தா அவன் கருணை இல்லாதவன் அப்படிங்கிறான். அதனால பரதுக்க நிராட்சிக்கு ஈர்ஷா, அதுவும் சுவார்த்த நிரபேக்ஷா, தனக்காக இல்லை. அவன் கஷ்டப்படுறத போக்குறது இவன் தனக்காக போக்கினா வச்சுக்கோங்க, அதுக்கு கருணைன்னு பேர் கிடையாது. டாக்டர் கூட தான் இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா போய் வைத்தியம் பண்றார், அவரை கருணையோட பண்றார் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு அது விருத்தி. அவர் வைத்தியம் பண்ணுற பைசா வாங்கிக்கிறார், ஃபீஸ் வாங்கிக்கிறார், அதில் அவர் ஜீவிக்கிறார். அதனால் சுவார்த்தமாக பண்ணுறார். ஆனால் ஒரு ஏழைக்கு அதே டாக்டரே பைசா எதுவும் எதிர்பார்க்காமல் இவர் ஓடிப்போய் அந்த ஏழையுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்தாருன்னா அவர் கருணையோடு பண்ணுறார் அப்படிங்கிறோம். ஆனால் சுவார்த்தம் இல்லாமல் இன்னொருத்தருடைய துக்கத்தை போக்கணும்னு நினைக்கிறதுக்கு கருணை அப்படின்றார். அந்த மாதிரி அநேக விஷயங்கள், ஒன்று கோபம் நான் கோபம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கே ஒரு வியாக்கியானம் இருக்கு இதில். அந்த வியாக்கியானத்தோடு கூட இந்த அத்தியாயம் அவசியம் செய்விக்க வேண்டிய அத்தியாயம் தான். பகவத்கீதையும் ரொம்ப முக்கியம். விபூத் அத்தியாயம் விஸ்வரூபா அத்தியாயம் சொல்லும்போது அவசியம் செய்விக்கணும்னு. இந்த ஆத்ம குணங்களை பற்றி சொல்லும்போது இல்லை பின்னாடி சத்வரஜ சமூக குணங்களை பற்றி விஸ்தாரம் வரப்போகுது 17-18. அதெல்லாம் பார்த்தா அதுவும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் இருக்கு. அவசியம் பகவத்கீதை காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு இதில் ஏற்படுது. அதனால் ஆத்மா அனாத்ம குண இந்த குணங்களை பற்றி சொன்னார். க்ஷேத்ர தஜ்ஞ சோதன தட்சிணா அப்புறம் க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜன் இதை பற்றி சொல்கிறார். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பெயர். க்ஷேத்திரம்னா வயல்னு அர்த்தம் தமிழில். இந்த சரீரம் தான் வயலாம். வயலில் எப்படி விதையை போட்டு அந்த விதையிலேருந்து பயிர் முளைச்சி வர அந்த பயிரை அவன் எடுத்து அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி இந்த சரீரத்துலாம் நம்ம கர்மங்கிற விதையை போடுறோம். நம்ம காரியம் கர்ம செய்கிறதெல்லாம் இந்த சரீரத்துலாம் தானே. சரீரத்தில் கர்மங்கிற விதை விதைச்சு அதுக்கு பலனாக சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதும் இந்த சரீரத்தில் தான். கர்மத்தை நம்ம செய்கிறதும் இந்த சரீரத்தினால தான், சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் இந்த சரீரத்தினால தான். அப்போது விதை விதைச்சு பலன் அறுக்கிற ஒரு வயல் மாதிரி இந்த க்ஷேத்திரம் இந்த சரீரம்னு இருக்கான். ஆனால் இதுக்கு க்ஷேத்திரம்னு பெயர். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்த விதீயதே ஏதத் யோவேத்தி தம் பிராவு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. இப்போ அந்த வயலுக்கு சொந்தக்காரனாக ஒருத்தன் இருக்கான் இல்லையோ ஜீவன், அவனுக்கு க்ஷேத்ரஜன் பெயர். விதை விதைக்கிறவன் ஒருத்தன், அதை அனுபவிக்கிறவனே அவன் தான், அவனுக்கு தான் க்ஷேத்ரஜன். ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சவனவன், இந்த சரீரத்தை பற்றி தெரிஞ்சின்றவனவன். ஆனால் க்ஷேத்திரம் அப்படின்னா சரீரம்னு அர்த்தம், க்ஷேத்ரஜன் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். இந்த க்ஷேத்திரத்தில் விதைச்சு
சுகதுக்கம் அனுபவிக்கக்கூடியவன், இதை தெரிஞ்சின்றவன், இதுக்கு சொந்தக்காரன். அதுக்கப்புறம் மூணாவது ஒண்ணு சொல்றார், கஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரதா அர்ஜுனா. அந்த கஷேத்ரஜ்ஞனும் நான் தான் தெரிஞ்சுக்கோ. இந்த சரீரம் இருக்கு, ஜீவன் இருக்கட்டும், இந்த சரீரமும் நான் தான், இந்த ஜீவனும் நான் தான், அதான் என்னை ஆத்மாவாக கொண்டதுதான் ரெண்டுமே, இல்லைன்னா ரெண்டும் கிடையாது அப்படின்னு தன்னையும் கூட சேர்த்துக்கிறார். இப்ப மூணாவது அதை தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன கேட்டா, சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன், மூணு தத்துவம், சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன், அச்சேதனங்கிறது சரீரம், சேத்தனங்கிறது ஜீவாத்மா, ஈஸ்வரன் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் ஆளக்கூடிய பரமாத்மா. இந்த மூணு தத்துவத்தையும் சொல்றதுக்காக இந்த விஷயம் வந்தது, கஷேத்திரம் கஷேத்ரஜன் அப்படின்னு ஈஸ்வரன் மூணு. அத இந்த திருநாமம் சொல்லுது, ஆத்மா அனாத்மகுண கஷேத்திர தஜ்ஞ சோதன தட்சிணா. அவ பார்த்தோம்னா கஷேத்திரம்னா ஏன் சரீரத்துக்கு கஷேத்திரம் பெயர், ஏன் ஆத்மாவுக்கு கஷேத்ரஜன் பெயர், இது சோதனம் அப்படின்னா சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிறத நான் பிரிச்சு காமிக்கிற. அதுக்கு நிறைய விஷய விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு, நிறைய விஷயம் சாதிக்கிற. இப்போ உதாரணமா இந்த இந்த துணியை நான் பார்த்தேன், இந்த குடத்தையும் நான் பார்த்தேன், இந்த புஸ்தகத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மொழியோ, அது மாதிரிதான் இந்த சரீரத்தை நான் பார்த்தேன் அப்படின்னும் போது அப்ப நான்கிறது தனிப்படுறது. இந்த துணியை நான் பார்த்தேன்னா நான் வேற, துணி வேற. இந்த புஸ்தகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் வேற, புஸ்தகம் வேற. ஏன்னா புஸ்தகத்தை அப்படின்னு சொல்றோம், பார்த்தது நான், பார்க்கப்பட்டது. இந்த குடத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா குடம் வேற, நாம் வேற. மாதிரி இந்த சரீரத்தை நான் பார்த்தேன், இந்த சரீரத்தை நான் பார்த்தேன் கத்தல அப்படின்னா இப்ப சரீரம் வேற, நான்கிறது வேற அப்படின்னு தான் ஆகும். அப்ப நான் தான் சரீரம் அப்படின்னு தெரியறதேன்னா அது பிரமம். அது நான் தான் பிராமணன் அப்படின்னு ஒருத்தன், பிராமணங்கிறது சரீரம், நான்கிறது ஆத்மா, ரெண்டு வேற. நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னா கருப்புங்கிறது சரீரம், நான்கிறது ஆத்மா, ரெண்டும் வேற வேற. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நான் கருப்பா இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஏதோ ஒரு மாதிரி இதை நிர்வாகம் பண்ணணும், அது ஒண்ணு தப்புன்னு சொல்லணும். அப்படின்ட்டா கருப்பு அப்படின்னா கருப்பான சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவா நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். நான் கருப்பு அப்படின்னா நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கிறோம், குண்டுங்கிறது சரீரம், ஆத்மா குண்டா இருக்காது, ஆத்மா கருப்பா இருக்காது, ஆத்மா பிராமணனா ஆகாது, அதுக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கு, அப்படி இருக்கச்ச நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லப்படுறதுனால நான் தானே குண்டு, நான் தானே கருப்பு, இப்ப நான் தானே சரீரம் அப்படின்னு கேட்டானா அதுக்கு பதில் சொல்ற, நான் துணியை பார்த்தேன், நான் புஸ்தகத்தை பார்த்தேன், நான் சரீரத்தை பார்த்தேன்னு சொல்ல முடியும், அப்ப நான் வேற சரீரம் வேற தானே தெரியுது. அப்ப இதை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க, சோதன தட்சிணா, இதையெல்லாம் வச்சு சோதனை பண்ணி இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிச்சு, ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறத ஸ்தாபிச்சு, க்ஷேத்திரம் வேற, க்ஷேத்ரஜ்ஞான ஜீவன் வேற, இவா ரெண்டு பேரை காட்டிலும் அதிருப்தமான பரமாத்மா வேற, அதுவும் முக்கியம். ஏன்னா பரமாத்மா இதுல சேர்ந்துதான் விட்டா, அத்வைதி ஜீவன் தான் பரமாத்மா அப்படின்னா அப்படி கிடையாது, இவர் வேற அவர் வேற அப்படின்னு எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி காமிக்கிறார். இங்கதான் அத்ரோச்சதேன்னு ஆரம்பிச்சு பகவத்கீதையும் நம்ம சித்தாந்த தத்துவத்தையே சுருக்கி கொடுத்துருக்கார். நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்னங்கிறது ஒரு மூணு பக்கத்துல சாதிச்சிருக்கு, அது சாரம், சாரமான விஷயம். ஏன்னா இது அவசியம் தெரிஞ்சுக்கணும், இதனுடைய சோதனம், இதை சோதனம் பண்ணி விஷயம் நிரூபணம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன், அதையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பகவத்கீதையில ரொம்ப ரொம்ப பிரதானங்களான அர்த்தங்களை வச்சுண்டு இப்போ நமக்கு தாத்பரிய சந்திரிகா அனுபவம் நடந்துடும். இதை தொடர்ந்து அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.